Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பூந்தி லட்டு. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பூந்தி லட்டு செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு, ஜீனி, முந்திரி, ஏலக்காய், உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், நெய். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கடலை மாவு போட்டுக்கோங்க. நான் அதோட ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து எக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் வரும். நல்லா மாவு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நமக்கு மாவு ரெடி. மீன் டைம் நம்ம கடாயில் எடுத்து வச்ச ஒரு கப் சுகருக்கு நான் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி பாகு காய்ச்ச போகிறேன். கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பாகு ரெடி ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க, அதில் 1 குழி மாவு ஆட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக மாவு ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு பூந்தி கிடச்சிடும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான அளவு பூந்தி கிடச்சிடும். இப்போ போட்ட பூந்தி எல்லாத்தையும் தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக அப்படியே பாகுல போட்டோன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு இதை வந்து பாகுல ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பாகுல கலர்னதும் இன்னும் ஒரு ஓவர் வந்து பாகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூந்தி ஃபுல்லாக பாகு அப்சர்வ் பண்ண உடனே மிக்சி ஜாரில் இந்த கலந்த பூந்தி எடுத்து போட்டுக்கோங்க. பூந்தி போட்ட பிறகு அதோட 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் ஏன் ஆட் பண்ணுறோன்னா நல்லா டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால தான். இதெல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 1 செட் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, 1 செட் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கட்டும். இப்போ கிரைண்ட் பண்ண பூந்தியை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றி ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாத்தையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப் அண்ட் சைஸில் லட்டு பிடிச்சிக்கோங்க. நான் ஸ்மால் சைஸ் லட்டு தான் பிடிக்க போகிறேன். சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ண லட்டை 1 டே ஃபுல்லும் காற்று படுற மாதிரி மூடி வைக்காமல், அதாவது க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் ஏர்லேயே வச்சுடுங்க. 1 டே ஃபுல்லும் ஓப்பன் ஏரில் இருந்துச்சுன்னா நமக்கு 10 to 15 டேஸ் கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு சாப்பிடணும், இன்னும் இல்லை நிறையா லட்டு பிடிச்சிருக்கேன்னா அப்போது நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, 1 மாதம் வரையும் அது கெடாது. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம வெளியில் வாங்குறதுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி ஹோம்மேட் லட்டு சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் நடக்கிற ஸ்மால் ஸ்மால் அக்கேஷனுக்கு நீங்களே ஹோம்மேட் ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹாப்பினஸை ஷேர் பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.